எல்லாருக்கும் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்பீக் எழுத்தம் சேனல். இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து தேடிருப்பீங்க, ஸோ XL100க்கு ஒரு ஒர்த்தான கவர் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவர் வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸ் நல்லாயிருக்கு, குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகுது. ஸோ இப்போ நான் இதை செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுக்க வந்து போயிட்டுருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வைக்கலாம். ஸோ வந்து ரியலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஐடியா. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சாச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம கவரில் ஊற்றி ஸோ செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த கவர் ஒர்த்தா அப்படின்ட்டு இப்போ நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கவரில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஊற்றலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ரெயின் இருக்கிற நேரத்துலலாம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ண முடியாது. ஸோ நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ரெயினை கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கவர் உண்மையிலே ஒர்த்தா, ஸோ தாங்குதா, அதாவது நல்லா இருக்கா, குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ வேணால் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இது அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிட்டு தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு. இப்போ இந்த தண்ணி ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது லைலான் குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேலே வந்து அவ்வளோவா ட்ராப் ஆக மாட்டேங்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ஸோ பாலிஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால எல்லாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்துடுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து வாட்டர்லாம் ஊற்றி செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி எப்படி இருக்க, கண்டிஷன் உள்ளே இருக்கா, எப்படி இருக்குன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கவரை கழட்டுறேன். ஸோ இந்த தப்பை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாது. கீழே வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணியிருக்கும். ஸோ அந்த லாக்கை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் எடுக்கணும். அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா கவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழிச்சிட்டு போயிடும். ஸோ அந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாக்கை ரிமூவ் பண்ணிட்டோடனே ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மிரர் இருக்கும். ஸோ அதை ரெண்டுத்தையும் பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கவர் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஸோ பேக் சைடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லைனா கவர் வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சிட்டு போயிடும். ஸோ இதை எடுத்து ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம். இப்போ இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இல்லை, சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து தண்ணி இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக அந்த கவர் வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டரு, ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறதுனால இருக்குது. இதே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் வந்து பார்த்திங்கன்னா போகலை, ஏன்னா மொத்த தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிருக்கு, மேலே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ பெட்ரோல் டேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்குது. ஸோ மிரரு, ஃபஸ்ட்டு, லைட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஓரளவு இந்த லோ பட்ஜெட் ஒர்த்தான கவர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ப்ரைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ லாக்கியோடு கொடுக்குறாங்க, நீங்கள் மறக்காமல் வாங்கி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 70,000 ரூபாய் வண்டிக்கு ஸோ ஒரு 350 ரூபாவில் ஒரு கவர் வாங்கி போகிறதுல தப்பே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இல்லைனா வண்டி கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அடி வாங்கிடும். ஸோ துருப்பிடிச்சு வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், கீழே லிங்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ உங்களை மாதிரி நானும் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு நிறைய கவர்ஸ்லாம் வந்து தேடினேன், பட் எனக்கு பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது பட்டிருக்கு. ஸோ லிங்க்கு தரேன், மறக்காமல் போயிட்டு செக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.